சத்யா யாருப்பா? நந்தா. உள்ள கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். கேள்வி கேட்கலாமா? ஷூர் சார். நீ இன்டர்வியூக்கு வரும்போது வெளியில எத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க? வெளியவா சார்? வெளியில இல்லாம பின்ன உள்ளியா? அது சார் தெரியாதுல்ல? இல்லை சார், அது உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஒன்ன மாதிரி ஜெனரல் நாலேஜ் இல்லாதவங்களெல்லாம் என்னால் வேலைக்கு வச்சுக்க முடியாது. நீ போயா சார்? ஒண்ணே இல்லப்பா செக்யூரிட்டி, நீ போயா வெளிய. அத சொல்லிட்டார்ல புடியா. லீட் பாயிண்ட்ல கை வச்சிட்டான். தம்பி நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. டீடைலா சொல்றேன் சார். என் பேர் சத்யா சார். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? எனக்கு ஏதோ சம்பளம் தரேன்னு சொன்னீங்களே, அத பத்தி சொல்லுங்க. நான் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்றேன் சார். சரி. அவ்வளோ என்ன சின்சியராக லவ் பண்ணுறான். சரி. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் சார். அவருக்கு சுமார் ஒரு 50 கோடி சொத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க, 50 கோடியா? ஒயிட்டில் மட்டும் சார். ஒயிட்டில் மட்டும் என்ன சார் பண்ணுறது? எல்லா ஸ்டோரியிலும் ஒரு வில்ல வர மாதிரி என் ஸ்டோரியில் ஒருத்தர் வந்துட்டான் சார். யார்ப்பா? உனக்கு வில்ல? அது அப்பன் தான் சார். எல்லா அப்பன்களும் இப்போ வில்லன்களாகவே மாறிட்டு வரானுங்கல்ல. அந்த ஆள் என்ன பண்ணார்? வேலைக்கு போனா பொண்ண தருவேன்டா. ச்சே, கெட்ட பழக்கமா இருக்க. கரெக்ட் சார். சார் அப்புறம் உங்களுக்கு பொண்ணுது இல்லையே? எனக்கு இல்ல இல்ல. அப்போ ஓகே சார். இந்த வேலை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் எனக்கு கிடைச்சிருவா சார். அந்த 50 கோடி சொத்து எனக்கு கிடைச்சிடும். நான் உங்களுக்கு 10% கமிஷன் தரேன் சார். 10? வெயிட் வெயிட். ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். சத்யா. என்ன சார், லவரா? ஆமா சார். பேச வேண்டியது தானே. இவ்ளோ கிட்ட எல்லாம் பிஸியா இருக்கிற மாதிரி பில்ட் போட்டா தான் மதிப்பாளுங்க சார். கொஞ்சம் வந்தா வேணும். வாங்க போலாம். கரெக்ட் சார். இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. நம்ம கூட எத்தனை பேர் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, இப்ப எத்தனை பேர் சர்வே பண்றாங்க? Not even 50% people are surveyed. ஏய், நான் பாஸ் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்றேன். வாங்கிட்டு போனாத்தான் அறிமுகப்படுத்தி வைப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்க அவரை கரெக்ட் பண்ண முடியும். நீங்க அவரை கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். உங்களுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து கிடைச்சா தான் நீங்க எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியும். இதைத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க சார்? நீங்க செம பிரில்லியன் சார். இதெல்லாம் உங்களோட பழகினத்துக்கு அப்புறம் தான் சார். கொஞ்சம் பொறுங்க. 50,000. ஜாக்கிரதை சார், பிக் ஃபார்ச்சூன், மிஸ் பண்ணாதீங்க. This is my first month salary. 50,000. யா. இப்போ உங்க அப்பாவை நான் மீட் பண்ணலாமா? ஷியோனா, நாளைக்கே மீட் பண்ணலாம். மாப்பிளா, காலை மாத்தி வைக்கிறீங்க பாருங்க. முத முதல்ல வீட்டுக்கு வரீங்க, வலதுகளை எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. கண்ணோட நிக்கிறான். அடடா, துப்பாக்கி பார்த்து பயந்துட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள,
குறிப்பாக கல்ல மக்கர் பண்ணது அதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி, இது சாதாரண துப்பாக்கி இல்ல, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்து பாத்துக்கோங்களேன். மேலவா தம்பி, அடா மேலவாப்பா, மேலவா தம்பி வாங்க. அப்புறம் பாப்பா சொல்லிச்சு தம்பி வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க்ஸ் சார். தம்பி இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மரியாதை மனசுல தான் போகும் தம்பி, உட்காருங்க. உட்காருப்பா. நினைச்சிட்டாங்க. போட்டுவாரு சொன்ன சத்யா இவர் தான். என்ன எம் பொண்ண லவ் பண்ணிட்டு எங்கே கமிஷன் பேசுறியா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன தெரியுமா? இவன் எவ்வளவு பெரிய சீட் தெரியுமா?